எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா டென்த் பாலிட்டி லெசன் ஒனில் இருக்கக்கூடிய இந்திய அரசியலமைப்பு இந்த லெசனில் இருக்கக்கூடிய ஒரு நாற்பது கொஷின்ஸ் வந்து எடுத்திருக்கேன் தேவையில்லாத கொஷின்ஸ்லாம் நீக்கிட்டு முக்கியமான ஒரு நாற்பது கொஷின்ஸ் வந்து எடுத்திருக்கேன் ஓகேவா இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்க்குறது மூலயமா ஈஸியாக இந்த லெசனை நீங்கள் வந்து ரிவிஷன் பண்ணிடலாம் ஓகேவா ஓகே இன்றைக்கி நான் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இன்றைக்கி என்ன ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அரசியலமைப்பு என்ற கொள்கை முதன் முதலில் எந்த நாடுகளில் வந்து தோன்றியது அப்படின்னா அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் தான் வந்து பார்த்தோன்னா அரசியலமைப்பு என்ற கொள்கை முதன் முதலில் தோன்றியது அடுத்து அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் எப்போது நடைபெற்றது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் ஒன்பது சுதந்திரம் அடைந்த வருஷத்துக்கு முதல் வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் ஒன்பது கடைசி மாதம் ஓகேவா அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் எப்போது நடைபெற்றது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நா நாற்பத்தி ஆறு டிசம்பர் ஒன்பது அடுத்து இந்திய அரசியலமைப்பு எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறு இந்திய அரசியலமைப்பு எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறு எப்போ நடைமுறைப்படுத்தப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறாவது இருபத்தி ஆறு ஓகேவா குடியரசு தினத்தன்னைக்கு தான் வந்து பார்த்தோன்னா இந்திய அரசியலமைப்பு வந்து பார்த்தோன்னா நடைமுறைப்படுத்தப்பட்டது ஏற்றுக்கொள்ளப்பட்டது எப்போ அப்படின்னு பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறு அடுத்து அரசியலமைப்பின் திறவுகோல் என குறிப்பிடப்படுவது எது அப்படின்னா முகவுரை அரசியலமைப்புடைய முகவுரை தான் வந்து அரசியலமைப்பின் திறவுகோல் என குறிப்பிடப்படுவது அடுத்து ஜவஹர்லால் நேருவின் குறிக்கோள் தீர்மானம் எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜனவரி இருபத்தி இரண்டு சுதந்திரம் அடைந்த வருஷம் தான் வந்து பார்த்தோம்னா ஜவஹர்லால் நேருவோடைய குறிக்கோள் தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜனவரி இருபத்தி இரண்டு அடுத்து குடியுரிமை சட்டம் எத்தனை முறை திருத்தப்பட்டது அப்படின்னா எட்டு முறை குடியுரிமை சட்டம் எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது அப்படின்னா எட்டு முறை திருத்தப்பட்டுள்ளது அடுத்து இந்தியாவின் மகாசாசனம் என அழைக்கப்படக்கூடியது எது அப்படின்னு பார்த்தோன்னா அடிப்படை உரிமைகள் இந்தியாவின் மகாசாசனம் என அழைக்கப்படக்கூடியது அடிப்படை உரிமைகள் ஓகேவா அடுத்து எந்த சட்டப்பிரிவின் கீழ் குடியரசுத் தலைவரால் அவசர நிலை அறிவிக்கப்படும் அப்படின்னு பார்த்தோம்னா தேசிய அவசர நிலைன்னு சொல்லுவோம் இல்லையா முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இது மூலயமா தான் வந்து பார்த்தோன்னா குடியரசுத் தலைவரால் அவசர நிலை அறிவிக்கப்படும் எந்த சட்டப்பிரிவின் கீழ் குடியரசுத் தலைவரால் அவசர நிலை அறிவிக்கப்படும் அப்படின்னா முந்நூற்றி ஐம்பத்தி இரண்டின் கீழ் இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் என டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்களால் அழைக்கப்படுவது எது அப்படின்னா அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடு இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் அப்படின்ட்டு டாக்டர் பிஆர் அம்பேத்கர் அவர்களால் அழைக்கப்படுவது எது அப்படின்னா அரசு நெறியுறுத்தும் கோட்பாடு அடுத்து அடிப்படை உரிமைகள் எந்த நாடுகளின் அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டவை அப்படின்னா அமெரிக்க ஐக்கிய நாடுகள் அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறது எந்த நாடுகளுடைய அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னா அமெரிக்க ஐக்கிய நாடுகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமை அப்படிங்கிறது பெறப்பட்டவை அடுத்து அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடு இருக்கு இது எந்த நாட்டு அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டவை அப்படின்னா அயர்லாந்து அரசு நெறியுறுத்தும் நெறிமுறையுறுத்தும் கோட்பாடு அப்படிங்கிறது எந்த நாட்டின் அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டவை அப்படின்னா அயர்லாந்து அடுத்து நாற்பத்தி இரண்டாவது அரசியல் அமைப்பு சட்ட திருத்தம் எந்த ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் அப்படிங்கிறது எந்த ஆ ரெண்டு ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு நாளைக்கு ரெண்டையும் கூட்டணும்னா ஆறு இல்லையா கடைசி ஆறு வரும் அப்படிங்கிறத நாம் வச்சுக்கோங்க ஓகேவா நாற்பத்தெண்டாவது அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு எண்பத்தி ஆறாவது அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் அப்படிங்கிறது இரண்டாயிரத்தி ரெண்டு எண்பத்தி ஆறாவது அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் அப்படிங்கிறது எப்போது மேற்கொள்ளப்பட்டது அப்படின்னா இரண்டாயிரத்தி ரெண்டு அடிப்படை கடமைகள் எந்த அரசியலமைப்பின் தாக்கத்தால் சேர்க்கப்பட்டது அப்படின்னா சோவியத் யூனியன் அதாவது ரஷ்யா இருக்கு இல்லையா அதுதான் அந்த அடிப்படையில் தான் வந்து பார்த்திங்கன்னா அடிப்படை கடமைகள் அப்படிங்கிறது ரஷ்யாவுடைய அரசு தாக்கத்தால் சேர்க்கப்பட்டது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு எந்த கமிட்டி அரசு சட்ட திருத்தம் செய்ய பரிந்துரைத்தது அப்படின்னா சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டி வந்து பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு சட்ட திருத்தம் செய்ய பரிந்துரைத்தது அடுத்த கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு சட்ட திருத்தம் எந்த பகுதியை வந்து சேர்த்தது அப்படின்னா பகுதி நாலு ஏ இது ஐம்பத்தி ஒன்று ஏ அப்படின்ற ஒரே ஒரு பிரிவு தான் கொண்டது இதில் மொத்தம் எத்தனை அடிப்படை கடமைகள் அதாவது பத்து அடிப்படை கடமைகள் வந்து இதில் இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு சட்ட திருத்தம் எந்த பகுதியை வந்து சேர்த்தது அப்படின்னா பகுதி நாலு ஏ அப்படின்ற ஒரு பகுதியை வந்து சேர்த்தது இதில் ஒரே ஒரு பிரிவு தான் இருக்கும் ஐம்பத்தி ஒன்று ஏ அப்படின்ற ஒரு பிரிவு இதில் பத்து அடிப்படை கடமைகளை பற்றி சொல்லியிருப்பாங்க நெக்ஸ்ட்டு நாற்பத்தி நாலாவது அரசலம்பு சட்டத்திருத்தம் எப்போது கொண்டு வரப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு நாற்பத்தி நாலாவது அரசலம்பு சட்டத்திருத்தம் எப்போது கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு இதுக்கு முன்னாடி நாற்பத்தி ரெண்டாவது அரசலம் சட்டத்திருத்தம் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு அப்படிங்கிறத பார்த்துருந்தோம் இதில் அந்த நாலு ரெண்டையும் கூட்டணும்னா ஆறு அதை ஈஸியாக நாம வச்சுக்கலாம் அதுமாரி நாற்பத்தி நாலாவது அரசலம்பு சட்டத்திருத்தம் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு இது ஈஸியாக அப்படி நாம வச்சுக்கலாம்னா இந்த நாளை நாளையும் கூட்டினோம்னா எட்டு வரும் அதுமாரி நம்ம ஈஸியாக நாம வச்சுக்கலாம் ஓகேவா நாற்பத்தி நாலாவது அரசலப்பு சட்டத்திருத்தம் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது அடுத்து எந்த அரசரப்பு சட்ட திருத்தம் பதினோராவது அடிப்படை கடமையை அறிமுகப்படுத்தியது அப்படின்னா எண்பத்தி ஆறாவது சட்ட திருத்தம் இதை வந்து பார்த்தோம்னா ஐம்பத்தி ஒன்று ஏ கே அது கீழே வந்து பார்த்தோம்னா பதினோறாவது அடிப்படை கடமை வந்து சேர்த்தது பத்து அடிப்படை கடமை வரையும் வந்து பார்த்தோம்னா எழுபத்தி ஆறாவது அரசனுப்பு சட்டத்திருத்தம் வந்து கொண்டு வந்திருக்கும் பதினோராவது அடிப்படை கடமை அப்படிங்கிறது எண்பத்தி ஆறாவது சட்டத்திருத்தம் வந்து கொண்டு வந்திருக்கும் நெக்ஸ்ட்டு மத்திய மாநில அரசுகளுக்கிடையான அதிகார பயிர்வனை பற்றி எந்த அட்டவணை வந்து கூறும் அப்படின்னா ஏழாவது அட்டவணை மத்திய மாநில அரசுகளுக்கிடையான அதிகார பயிர்வுகளை பற்றி சொல்லக்கூடியது எந்த அட்டவணை அப்படின்னா ஏழாவது அட்டவணை வந்து சொல்லும் அடுத்து பட்டியல் உள்ள துறைகள் ஆரம்பத்தில் தொண்ணூற்றி ஏழு துறைகள் வந்து இருந்தது இப்போ நூறு துறைகள் ஆயிடுச்சு ஓகேவா மத்திய பட்டியலில் தொண்ணூற்றி ஏழு துறைகள் இருந்தது இப்போ நூறு பட்டியல் ஆயிடுச்சு மா மாநிலப்பட்டியலை பொறுத்த வரைக்கும் அறுபத்தி ஆறு துறைகள் இருந்தது அறுபத்தி ஒரு துறைகள் தான் வந்து இருக்குது அடுத்து பொதுப்பட்டியல் பொதுப்பட்டியலை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோம்னா நாற்பத்தி ஏழு துறைகள் இருந்தது ஐம்பத்தி ரெண்டாயிடுச்சு ஓகேவா அதாவது அதாவது இதில் இருக்கக்கூடிய ஒரு அஞ்சு துறைகளை தூக்கிட்டு கொண்டு இந்த பொதுப்பட்டியலை வந்து வச்சுட்டாங்க அதுதான் நாற்பத்தி ஏழு அப்படிங்கிறது ஐம்பத்தி ரெண்டாக மாறிடுச்சு ஓகேவா இது அறுபத்தி ஆறுங்கிறது அறுபத்தி ஒன்றாக மாறிடுச்சு அந்த அஞ்சு துறைகளை தூக்கி தூக்கி பொதுப்பட்டியலில் கொண்டு வந்து வச்சுட்டாங்க அதனால் இருந்த நாற்பத்தி ஏழு அப்படிங்கிறது ஐம்பத்தி ரெண்டாக மாறிடுச்சு ஓகேவா அந்த அஞ்சு துறைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா கல்வி காடுகள் எடை மற்றும் அளவுகள் பறவைகள் மற்றும் விலங்குகள் விலங்குகளுடைய பாதுகாப்பு பறவைகள் மற்றும் மிஸ்டேக் ஆயிடுச்சு ஓகேவா ப பறவைகள் மற்றும் விலங்குகளுடைய பாதுகாப்பு அப்படின்னு வரணும் விலங்குகளுடைய பாதுகாப்பு உச்ச நீதிமன்ற உயர் நீதிமன்ற அமைப்புகள் தவிர பிற நீதிமன்றங்களின் நீதி நிர்வாகம் ஓகேவா இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு நாற்பத்தி ரெண்டாவது சட்ட சட்டத்திருத்தபடி கொண்டு இந்த அஞ்சு துறைகளை வந்து பொதுப்பட்டியலுக்கு வந்து கொண்டு வந்திருப்பாங்க கல்வி காடுகள் எடை மற்றும் அளவுகள் பறவைகள் மற்றும் விலங்குகளுடைய பாதுகாப்பு நீதிமன்ற உயர் நீதிமன்ற அமைப்புகள் தவிர பிற நீதிமன்றங்களுடைய நீதி நிர்வாகத்தை பற்றி சொல்லக்கூடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தத்தின்படி இது வந்து கொண்டு வரப்பட்டது அதில் ஒரு கொஷின் இருக்கா அடுத்த கொஸ்டின் பகுதி பனிரெண்டு ஓகேவா பகுதி பனிரெண்டு பிரிவு ஏ அப்படிங்கிறது எதை பற்றி கூறுகிறது அப்படின்னா சொத்துரிமை பகுதி பனிரெண்டு பிரிவு முன்னூரியே அப்படிங்கிறது சொத்துரிமை பற்றி சொல்லக்கூடியது இது ஆரம்பத்தில் பிரிவு முப்பத்தி ஒன்றில் தான் இருந்தது ஓகேவா ஆரம்பத்தில் முப்ப பிரிவு முப்பத்தி ஒன்றில் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு நாற்பத்தி நாலாவது சட்டத்திருத்தத்தின்படி இந்த பிரிவு முப்பத்தி ஒன்றில் இருக்கிறத கொண்டு போய் பகுதி பகுதி பனிரெண்டு பிரிவு முன்னூறு ஏழை கொண்டு சேர்த்துட்டாங்க ஓகேவா இது இந்த பிரிவு முப்பத்தி ஒன்று அப்படிங்கிறது எந்த பகுதியில் இருந்தது அப்படின்னா பகுதி மூணு அதாவது அடிப்படை உரிமையில்தான் அந்த சொத்துரிமை அப்படிங்கிறது இருந்தது இதை கொண்டுட்டு போய் எங்கே வச்சுட்டாங்க அப்படின்னா பகுதி பனிரெண்டு பிரிவு முன்னூறு ஏழை கொண்டு வச்சுட்டாங்க ஓகேவா இது வந்து எப்போ மேற்கொள்ளப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு நாற்பத்தி நாலாவது அரசலம்பு சட்ட திருத்தத்தின்படி இந்த திருத்தம் வந்து மேற்கொள்ளப்பட்டது அடுத்து இந்த கொஸ்டின் வந்து பார்த்தாச்சு அடுத்த மத்திய மாநில அரசுகள் நிதி சார்ந்த உறவுகளை பற்றி எது அப்படின்னா பகுதி பனிரெண்டு பிரிவு பொறுத்த வரைக்கும் இரநூத்தி அறுபத்தி எட்டுலேருந்து இரநூத்தி தொண்ணூற்றி மூணு வரையும் ரூவாய் இரநூத்தி அறுபத்தி எட்டுலேருந்து இரநூத்தி தொண்ணூற்றி மூணு வரையும் மத்திய மாநில அரசுகளுக்கான நிதி சார்ந்த உறவுகளை பற்றி சொல்லக்கூடியது எது அப்படின்னா பகுதி பனிரெண்டு பிரிவு பொறுத்த வரைக்கும் இரநூத்தி அறுபத்தி எட்டுலேருந்து இரநூத்தி தொண்ணூற்றி மூணு வரையும் மத்திய மாநில அரசுகள் அரசுகளுக்கிடையான உறவுகள் குறித்து முழுவதும் ஆராய தமிழக அரசு யார் தலைமையின் கீழ் குழு ஒன்றை நியமித்தது அப்படின்னா டாக்டர் பி வி ராஜமன்னார் மத்திய மாநில அரசுகள் அரசுகளின் உறவுகள் குறித்து முழுவதும் ஆராய தமிழக அரசு யார் தலைமையின் கீழ் ஒரு ஒரு குழுவை வந்து நியமித்தது அப்படின்னா டாக்டர் பி வி ராஜமன்னார் தலைமையில் வந்து நியமித்தது எந்த ஆண்டு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஓகேவா குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்பட்ட நிதிக்குழு பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவு குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்பட்ட நிதிக்குழு பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவு அப்படிங்கிறது இரநூத்தி எண்பது குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்பட்ட நிதிக்குழு பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவு அப்படிங்கிறது இரநூத்தி ஐ எண்பது அடுத்த கொஸ்டின் அலுவலக மொழிகள் பற்றி குறிப்பிடுவது எது அப்படின்னா பகுதி பதினேழு பிரிவு முந்நூற்றி நாற்பத்தி மூணுலேருந்து இருந்து முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்று வரையும் அட்டவணையை பொறுத்த வரைக்கும் எட்டாவது அட்டவணை அலுவலக மொழிகளை பற்றி சொல்லக்கூடியது இதை பொறுத்த வரைக்கும் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் அப்படிங்கிறது பதினாலு மொழிகள் ஆரம்பத்தில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளாக வந்து இருந்தது இப்போது இருபத்தி ரெண்டு மொழிகள் வந்து அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளாக வந்து இருக்குது ஓகேவா அலுவல அலுவலக மொழிகள் பற்றி குறிப்பிடக்கூடிய பகுதி அப்படிங்கிறது பதினேழு பிரிவு அப்படிங்கிறது முந்நூற்றி நாற்பத்தி மூணுலேருந்து முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்று வரையும் அட்டவணை அப்படிங்கிறது எட்டாவது அட்டவணை அப்படிங்கிறது அலுவலக மொழிகளை பற்றி சொல்லக்கூடியது இதில் ஆரம்பத்தில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் பதினாலாக இருந்தாலும் இப்போ இருபத்தி ரெண்டு மொழிகள் வந்து அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளாக வந்து இருக்குது அடுத்து தேசிய அவசர நிலை அப்படிங்கிறது எந்த சட்டப்பிரிவு ப தேசிய அவசர நிலையை பற்றி சொல்லக்கூடியதுன்னா சட்டப்பிரிவு முன்னூற்றி ஐம்பத்தி இரண்டு தேசிய அவசர நிலையை பற்றி சொல்லக்கூடியது தேசிய அவசர நிலை இந்தியாவில் எந்தெந்த ஆண்டுகள்லாம் நடந்திருக்கு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு எழுபத்தி ஒன்று எழுவத்தி அஞ்சு தேசிய அவசர நிலை அப்படிங்கிறது எந்த சட்டப்பிரிவு சொல்லுதுன்னா முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது சட்ட பிரிவு இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இந்த காலகட்டத்திலலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தேசிய அவசர நிலை அப்படிங்கிறது நடந்திருக்கு அடுத்து மாநில அவசர நிலை பற்றி சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு அப்படிங்கிறது முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு மாநில அவசர நிலை அப்படிங்கிறது எந்த சட்டப்பிரிவுன்னு சொல்லுது அப்படின்னா முந்நூற்றி ஐம்பத்தி ஆறாவது சட்டப்பிரிவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று வந்து பார்த்தினா இந்த மாநில அவசர நிலை அப்படிங்கிறது நடந்திருக்கு பஞ்சாபில் எப்போ வந்து மாநில அவசர நிலை அப்படிங்கிறது நடந்திருக்கு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு மாநில அவசர நிலையை பற்றி சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு அப்படிங்கிறது முந்நூற்றி ஐம்பத்தி ஆறாவது சட்டப்பிரிவு அடுத்த நிதி அவசர நிலை அப்படிங்கிறது முந்நூற்றி அறுபது நிதி அவசர நிலையை பற்றி சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு அப்படிங்கிறது முந்நூற்றி அறுபது இந்தியாவில் இதுவரை நிதி அவசர நிலை அப்படிங்கிறது நல்லதே கிடையாது ஓகே அடுத்து அரசியலமைப்பில் சட்ட திருத்தம் செய்வதில் பின்பற்றப்படும் முறைகள் பற்றி தெரிவிப்பது அப்படிங்கிறது பகுதி இருபது பிரிவு முன்னூத்தி அடுத்து குரு அரசியலமைப்பு என அழைக்கப்படுவது எது அப்படின்னா நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட நாற்பத்தி இரண்டாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் தான் குறு அரசியலமைப்பு என அழைக்கப்படுவது ஓகே அடுத்து இந்திய அரசு யார் தலைமையில் அரசியலமைப்பு சட்ட செயல்பாட்டிற்கான தேசிய சீராய்வு ஆணையம் ஒன்றை அமைத்தது அப்படின்னா எம்என் வெங்கடாசலையா தலைமையில் இரண்டாயிரமாம் ஆண்டு திரு சாரி இந்திய அரசு யார் தலைமையில் அரசியலமைப்பு சட்ட செயல்பாட்டிற்கான தேசிய சீராய்வு ஆணையம் ஒன்றை அமைத்தது அப்படின்னா எம்என் வெங்கடாசலையா தலைமையில் இரண்டாயிரமும் ஆண்டு அமைத்தது அடுத்து அரசின் பல்வேறு நிலைகள் அவற்றிற்கிடையான தொடர்பு மற்றும் பங்களிப்புகள் குறித்து புதிய நோக்கத்தோடு ஆராய யார் தலைமையில் ஆணையத்தை அமைத்தது அப்படின்னா எம் எம் பூஞ்சி தலைமையில் இரண்டாயிரத்தி ஏழு ஏப்ரல் மாதம் வந்து அமைச்சது எம் எம் பூஞ்சி தலைமையில் இரண்டாயிரத்தி ஏழு ஏப்ரல் மாதம் தான் வந்து பார்த்தினா அரசின் பல்வேறு நிலைகள் அவற்றிற்கிடையான தொடர்பு மற்றும் பங்களிப்புகள் குறித்து புதிய நோ நோக்கத்தோடு புதிய நோக்கத்தோடு ஆராய இவர் இப்போ எம்எம் பூஞ்சி தலைமையில் வந்து பார்த்திங்கன்னா ஆணையம் வந்து அமைச்சது ஓகே அடுத்த முகவுரை பற்றி சரியான தொடர் அப்படிங்கிறது இறையாண்மை சமதர்ம சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு முகவுரை பற்றி சரியான தொடர் அப்படிங்கிறது இறையாண்மை சமதர்ம சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு அடுத்த முகவுரை எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு முறை முகவுரை இதுவரையும் ஒரு முறை தான் திருத்தப்பட்டுள்ளது இந்திய அரசியலமைப்பின் இதய மற்றும் ஆன்மா என டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்களால் அழைக்கப்படுவது அப்படிங்கிறது அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை தான் இந்திய அரசியலமைப்பின் இதய மற்றும் ஆன்மா என டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்களால் அழைக்கப்படுகிறது அடுத்து அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் அப்படின்னா சச்சிதானந்த சின்ஹா அரசியலமைப்பின் அரசியலமைப்பு நிர்ணய சபையுடைய தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்படவர் பட்டவர் யார் அப்படின்னா சச்சிதானந்த சின்ஹா அவர்கள் அடுத்து குடியுரிமை சட்டம் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு குடியுரிமை சட்டத்தை அப்படின்னு சொல்லக்கூடியது அடுத்து இந்திய அரசியலமைப்பு இத்தாலிய பாணியில் எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா பிரேம் பெஹாரி நரேன் ரைஜடா இந்திய அரசியலமைப்பு இத்தாலிய பாணியில் எழுதியவர் யார் அப்படின்னா பிரேம் பெஹாரி நரேன் ரைஜடா ஓகேவா ஓகே இந்த லெசனுக்கான முக்கியமான கொஷின்ஸ் இதோடு இது போல் அடுத்தடுத்த லெசன்ஸ்க்கான முக்கியமான கொஷின்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காடு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே